ஹலோ எவ்ரிவன், இந்த வீக் என்எல்பியில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தான் கற்று தர போகிறேன். அதுதான் என்எல்பி ப்ரீ சப்போஷன்ஸ். நீங்கள் எந்த என்எல்பி புக்கை வாங்கி படித்தாலும் சரி, முதல் ரெண்டு சாப்டரில் இந்த ப்ரீ சப்போஷன்ஸை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் நான் நிறைய என்எல்பி வீடியோஸை போட்ட பிறகு இப்போ இந்த ப்ரீ சப்போஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. புக் படிக்கும்பொழுது அது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கும். ப்ரீ சப்போஷனை பற்றி படித்து முடித்த உடனே மற்ற என்எல்பி கண்டென்ட்ஸை படிக்க போயிடுவீங்க. ஸோ ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம சேனலில் நிறைய செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸை பற்றி ஷேர் பண்ணிட்டு வருகிறேன், லைக் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லைஃப் கோச்சிங். அப்படி இருக்கும்பொழுது இந்த என்எல்பி ப்ரீ சப்போஷன் வீடியோ பற்றி தனியாக பார்த்துருந்தீங்கன்னா ஏதோ சூடோ சயின்ஸ் மாதிரியும் கதை விடுற மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சேனலில் நிறைய என்எல்பி வீடியோஸை பார்த்த பிறகு ப்ராக்டிஷனர் ஆகியிருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த ப்ரீ சப்போஷன் வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கே அது மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் பாருங்கள். முதல்ல ப்ரீ சப்போஷன்ஸ்னா நம்பிக்கைகள்னு சொல்லலாம், இல்லை என்எல்பியை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இப்படி தான் இதை அணுக வேண்டும் என்ற கட்டளைகள்னு சொல்லலாம். ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சில ப்ரீ சப்போஷன்ஸ் வைத்திருப்போம்ல, லைக் அம்மா என்னைக்குமே பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சில நம்பிக்கைகளோட லைஃப் அப்ரோச் பண்ணுவோம்ல. அதே மாதிரி என்எல்பி ப்ராக்டிஸ் செய்யும் பொழுதும் என்எல்பிக்கே என்ற உரியதான ப்ரீ சப்போஷன்ஸ் ஒரு சிலது இருக்கு. இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் போட்டு உங்கள் பிரெயினை டம்ப் பண்ண விரும்பல. இந்த என்எல்பி ப்ரீ சப்போஷன்ஸை பற்றி ஒரு சில பாகமாக பிரித்து பிரித்து சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் முதல் நான்கு ப்ரீ சப்போஷன் என்னன்னு சொல்லிடுறேன். முதல் ப்ரீ சப்போஷன், ரெஸ்பெக்ட் த மாடல் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஃப் தி அதா. இந்த உலகத்தை உங்களோட கண்ணோட்டத்தில் ஒரு மாதிரி அணுகுவீங்களே, உங்களுக்கு என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். உங்களோட கண்ணோட்டம் என்பது உங்களுக்கு ஏற்பட்ட முன்னன்புகளால் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நம்பிக்கை கொண்டு உருவாகியதாக இருக்கும். லைக் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையை கொண்டு உங்களோட நம்பிக்கைகள் உருவாகியிருக்கும். மேக்ஸ் பாடனாலே கஷ்டமாக தான் இருக்கும் என்று ஒரு சில நம்பிக்கை, ஒரு பிலீஃப் வச்சுருப்பீங்க. இது உங்களோட பார்வை. உங்களுக்கு என்று எப்படி ஒரு பெர்செப்ஷன் இருக்கோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும் என்ற எண்ணம் வேண்டும். அதை கன்சிடர் பண்ணணும். இதை ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கடலில் கும்பிட்றவராக இருப்பீங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் ஃப்ரெண்டு கடல் நம்பிக்கை இல்லாதவராக இருப்பார். ஆனால் நம்ம கடல் இருக்காரு என்பதை எப்படி ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கணும் என்ற எண்ணி அவரை நம்ப வைக்கிறதுக்கு நம்மளோட ஆர்குமெண்ட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் இருக்காரு என்ற மென்டல் மேப் எப்படி உங்களுக்கு உருவாகியதோ அதே போல் கடவுள் இல்லை என்ற ஒரு மென்டல் மேப் அவருக்கு உருவாகியிருக்கும். அது அவரோட சூழல், அவருக்கு ஏற்பட்ட முன்னனுபவங்கள் பொறுத்து உருவாகியிருக்கும். நீங்கள் ரேப்போ கிரியேட் பண்ண வேண்டும் என்றால் பிறரோட மென்டல் மேப்பை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். இரண்டாவது ப்ரீ சப்போஷன், தெர் இஸ் நோ ஃபெயிலியர், ஒன்லி ஃபீட்பேக். நமக்கு தோல்வி என்பதே ஒன்று கிடையாது, எல்லாமே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான். இந்த ப்ரீ சப்போஷனை மனசில் உறுதியாக கொண்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. நம்ம ஒரு செயலை செய்து எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வரலைன்னா உடனே எல்லாம் முடிச்சிருச்சுன்னு நினைக்காம எல்லாமே ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து பாருங்கள். அடுத்து வேறு விதமாக செயல்படுவீங்க, வேறு விதமான ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலில் ஒருத்தர் கண்டென்ட் உள்ள போகாமல் ரொம்ப நேரம் பேசுவீங்க பாஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணினார். இது அவரோட கருத்து. இதை கேட்டு நான் மூணு விதமாக ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று, அவர் சொன்னது எனக்கு கோவம் வர வைத்திருந்தா, என்னங்க இப்படி கமெண்ட் போட்டிருக்கீங்க, எல்லோரும் உங்களை மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, இப்படி தான் நான் ரொம்ப பொறுமையாக பேசிட்டே போவேன், இஷ்டம் இருந்தால் பாருங்க இல்லைனா பார்க்காதீங்க, இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா, சே நம்ம ரொம்ப போர் அடிக்கிறோமோ, நம்ம போடுற வீடியோ யாருக்குமே பிடிக்க மாட்டது போல இருக்கு, எல்லாம் டைமும் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவர் போட்ட கமெண்ட்டை ஃபெயிலியராக கருதி வீடியோ போஸ்ட் பண்ணாமல் போகலாம். நம்ம என்எல்பி ப்ராக்டிஷனால இந்த ப்ரீ சப்போஷன், தெர் இஸ் நோ ஃபெயிலியர் ஒன்லி ஃபீட்பேக், அதை மனசில் கொண்டு ரியாக்ட் செய்யலாம். எப்படின்னா, ஓகே நம்ம சேனலில் பார்க்குற ஆடியன்ஸில் இவரை மாதிரியும் டக்குன்னு ஈஸியாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருக்காங்க போல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கணும் என்ற ஃபீட்பேக்காக கருதி இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போகலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன ப்ரீ சப்போஷன் ஞாபகம் இருக்கா, ரெஸ்பெக்ட் அதர்ஸ் மென்டல் மேப். எனக்கு எப்படி நம்ம சேனலில் எல்லாருக்கும் புரிய வைக்கிற வகையில் என்னோட ட்ரைனிங்கோட வேகம் இருக்கணும் என்று நினைச்சேனோ, அவரோட மென்டல் மேப் வித்தியாசமானதாக இருந்திருக்கும். அவர் இதை வரைக்கும் எல்லாமே வேகமாக சொல்லித்தர ட்ரைனர்ஸ் கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொண்டிருக்கலாம். அதை முதல்ல உணர்ந்தாக வேண்டும். ரெண்டாவது ப்ரீ சப்போஷன் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ என்எல்பி ப்ரீ சப்போஷனோட மூன்றாவது விதி என்னன்னு பார்க்கலாம். பிஹைண்ட் எவ்ரி பிஹேவியர் தெர் இஸ் அ பாசிட்டிவ் இன்டென்ஷன். ஒருவர் ஒரு செயல் செய்கிறாருன்னா அந்த நடவடிக்கைக்கு பின்னாடி நன்மையை தேடி போகிற நோக்கம் இருக்கும். அது நல்ல செயலாக இருக்கலாம், தீய செயலாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாருன்னா அந்த பிஹேவியருக்கு பின்னாடி ஒரு நன்மையை நாடி போகிற நோக்கம் இருக்குன்னு சொன்னால, லைக் அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் பண்ணிகிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா எல்லோரும் அவரை ஸ்டைலாக கெத்தாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படி என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கலாம். இல்லை கும்பலோட எல்லோரும் ஸ்மோக் பண்ணும்போது தானும் ஸ்மோக் பண்ணால் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலாம், இப்படி அவரோட கருத்துப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷன் இருந்திருக்கலாம். இந்த ப்ரீ சப்போஷன் மூலமாக ஒருவரோட பிஹேவியரை வைத்து அந்த மனிதரை எப்படிப்பட்டவர்னு கணிக்காம அவரோட நோக்கம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேறு பிஹேவியர் மூலமாக அந்த பாசிட்டிவ் இன்டென்ஷனை கொண்டு வர முடியும் என்பதை தெரியப்படுத்துனா அந்த நபரை நம்மளால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய என்எல்பி டெக்னிக்ஸில் கேள்விகள் அதிகமாக கேட்பதற்கான காரணமும் இதுதான். பாசிட்டிவ் இன்டென்ஷன் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் என்எல்பி வெல் டிஃபைன்ட் அவுட்கம்ஸ் என்ற வீடியோவில் கூட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பேன் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் இன்டென்ஷன் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான். இந்த வீடியோவில் சொல்ல போகிற நாலாவது லாஸ்ட் ப்ரீ சப்போஷன், பீப்புள் ஆர் நாட் தேர் பிஹேவியர்.
இது நான் போன ப்ரீவியஸ் எபிசோட் சொன்ன மாதிரி ஒருவரோட நடத்தையை வைத்து அவரை அடையாளப்படுத்தக்கூடாது. வீட்டில் அப்பா கோபமா பேசுறாருன்னா அந்த பிஹேவியரை வைத்து அவர் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பசங்க மேல இருக்கிற அக்கறையினால கூட கோபம் நடந்து கொள்ளலாம்ல. கோபமா கத்தி பேசுறாருன்னா அவர் மோசமானவரை டேக் பண்ணிட முடியாது, பிகாஸ் இன்னொரு சமயத்துல ரொம்ப சாஃப்டா பேசலாம். ஸோ எப்பவுமே ஒருத்தரோட செய்கையை வைத்து அடையாளம் படுத்தக்கூடாது என சொல்கிறது இந்த ப்ரீவியஸ் போர்ஷன். ஒருத்தரோட பிஹேவியர் அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து தான் அமையும் என்று தெரியப்படுத்துகிறது என்எல்பி. கோச்சுவல் சிட்டிஸ் கால் டு ஆக்ஷன்ல நீங்க செய்ய வேண்டியது இதுதான். இப்ப சொன்ன இந்த நாலு ப்ரீஸ் அப்ரோஷனை மனசுல கொண்டு லைஃபை அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோல வெறும் நாலு தான் சொல்லி தந்தேன், இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரேன், சோ தட் நீங்க கத்துக்கிட்டத முதல்ல உள்வாங்கி உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்ப சொல்லுங்க, இந்த ப்ரீஸ் அப்ரோஷனை பத்தி சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசே போட்டிருந்தேன்னா ஏதோ குருட்டுத்தனமான நம்பிக்கை மாதிரி தோண்டி இருக்கும்ல. பட் நீங்க என்எல்பியை பிராக்டிஸ் செய்வதனால் இந்த ப்ரீஸ் அப்ரோஷனை தெரிந்து கொள்வதன் மூலமா பீப்புளை பெட்டர் ஹேண்டில் பண்ண முடியும், முக்கியமா உங்களோட தாட் ப்ராசஸை சீராக்க முடியும். கரெக்ட். ஓ, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீஸ் அப்ரோஷன்ஸ் இதோட முடியல, இன்னும் நிறைய இருக்கு. மிஸ் பண்ணாம கத்துக்கணும்னு நினைச்சா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணும்பொழுது உங்க ஃபீல்ட்ல வரும். நெக்ஸ்ட் வீக் வேற வீடியோல கனெக்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.